ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாள் வருகின்றது, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தினால உங்களுடைய வீட்டில் எப்பேற்பட்ட கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது விலகிடும், உங்களுக்கு பிடித்த தரித்திரமும் விலகிடும். ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மாதம் முடிவதனால் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி முடியும் பொழுதும் சரி, சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற கண்திருஷ்டிகள் கெட்ட சக்திகள் எல்லாமே நம்மை விட்டு அகலும். அதே மாதிரி நம்மளும் வேலைக்காக வெளியே போயிட்டு வரோம், நம்மளுடைய குழந்தைகளும் படிப்பிற்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வெளியே போயிட்டு வருவாங்க. இதில் எத்தனை பேர் நல்ல கண்களோடு அவர்களை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கண்திருஷ்டி நம்முடைய வீட்டின் மேலும் குழந்தைகள் மேலும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் அதை எல்லாமே அகற்றக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பொதுவாகவே நீங்கள் சூரியன் வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். தினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயமாகதற்கு ஒரு மணி நேரத்திற்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் வழிபாடு செய்யுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு வருவதனால இந்த ஒரு விஷயத்தை எளிமையான விஷயம்தான், வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடியது தான். என்ன பண்ணுங்க, நீங்கள் இதுக்கு நேரம் காலம்லாம் எதுவும் இல்லை, முடிந்தால் மாலை 6 மணிக்கு இதை செய்யுங்க. அந்தி சாயிற நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அது அகல் விளக்காக இருந்தால் நல்லது, இல்லைனா நீங்கள் தூபம் போடுவீங்கல்ல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கற்பூரம் 2 கொளுத்தி விட்டுடுங்க. இந்த கற்பூரம் நல்லா எரியும் பொழுது அதில் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற வெங்காயத்தூள் வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவீங்கல்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தூளை ஒரு 2 சாஸ்திரத்துக்கு நீங்கள் போட்டாலே போதும், நிறைய வெங்காயத்தூளை போட்டு அந்த கற்பூரத்தை அணைக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு 2 வெங்காயத்தூள் போட்டால் கூட போதும். இதற்கப்புறமா முடிந்தால் பூண்டு தோல் போடுங்க, அப்படி இல்லைன்னா வெறும் வெங்காயத்தூள் மட்டும் போட்டால் போதும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆனியன் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வெங்காயத்தை வைத்து வழிபாடு செய்வது கண்திருஷ்டியை போக்குவதற்காக இந்த ஒரு வழிபாட்டு முறையை நம்ம பண்ணுவோம். அதுலேயும் இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையோடு வருவதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள். இதை எந்த இடத்துல வச்சு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நடு ஹாலில் வச்சு பண்ணுங்கள். யாருக்காவது இதை சுற்றி போட்டுட்டு அதற்கப்புறமா பண்ணணுமானா அவசியம் இல்லை. நீங்கள் வெறுமனே கற்பூரத்தை குளித்து வைத்து விட்டு வெங்காயத்தூளை அதில் டைரெக்டாக நீங்கள் போட்டுட்டு அந்த தோல் எரிஞ்சதும் சில நேரம் எரிந்தும் எரியாமலும் இருக்கும், சில நேரம் முழுமையாக அது கருகிவிடும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாஸ்திரத்துக்கு நம்ம அதை எரிச்சிட்டோம், இதற்கப்புறமா அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுங்க. முடிந்தால் உங்களுடைய வீட்டின் எல்லா மூலைகளிலும் காமித்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கொட்டுங்க. அந்த வெங்காயத்தூள் அணைந்த உடனேயே ஒரு புகை வரும், அதை வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே எடுத்துகிட்டு போங்க. சில பேர் வெளியே இதை பற்ற வச்சுட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறீங்க. எப்பொழுதுமே கண்திருஷ்டி கழிக்கும் பொழுது இந்த சரியான முறையை நம்ம பின்பற்றணும். வீட்டில் மூளை முடுக்குகள் எல்லா இடத்துலையுமே, பெட்ரூம், பாத்ரூம், அதே மாதிரி ஹாலு, கிச்சனு, எல்லா இடத்துலையும் காமிச்சுட்டு இதற்கப்புறமா வீட்டிற்கு வெளியே எடுத்துகிட்டு போய் இதை கொட்டணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வீட்டில் இருக்கும். வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய கண் திருஷ்டியும் இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனால் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்வதற்காக இந்த மாதத்தின் கடைசியில் இதை செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே அகன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை ஏற்படும். தவறாமல் இதை முயற்சி செய்து பாருங்கள். அதே மாதிரி மாதத்தின் முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்ற பதிவை நான் உங்களுக்கு என்னுடைய அடுத்த பதிவில் தரப்போகிறேன், அதையும் தவறாமல் நீங்கள் பாருங்கள்.
இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு, தவறாமல் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கு. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.